தேவன் அன்பாகவும் அல்ல, அன்பாகவே இருக்கிறார். தேவனுக்குள்ள அன்பு என்பது ஒரு பகுதியாக இருக்கு அப்படி இல்லை, முழுக்க 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 100% அன்பு தேவனுக்குள்ளேயே இருக்கு. தேவன் அந்த அன்பாகவே நிறைந்திருக்கிறார். அப்ப அந்த அன்பு என்ற முழுமையில் ஆளும் வாழும் தெய்வம் அவர் பார்க்கிறாரு, நம்ம ரொம்ப அன்பா இருக்கோம். இந்த திருக்குடும்பம், திருத்துவ குடும்பம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் அந்த திருக்குடும்பம், திருத்துவ குடும்பம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான குடும்பம், அங்கே எந்த வம்பு இல்லை, சண்டை இல்லை, பொறாமை இல்லை, நீ பெரியவனா நாம் பெரியவனா என்ற வாக்குவாதமே இல்லை. அங்கே ஃபுல்லாக அன்பு, சந்தோஷம், பாராட்டுதல், மகிழுதல், கொண்டாடுதல், போற்றுதல், புகழுதல், நன்றி உணர்வு, இப்படிப்பட்ட எல்லா நிறைவான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. எங்கே இருக்கு? அந்த திருக்குடும்பம், திருத்துவ குடும்பத்துக்குள்ள. அப்போ அந்த திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவன், தேவன்னாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன்னாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இவங்க மூணு இடைக்கப்பட்ட அந்த இணைப்பின் பெயர் தான் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்றாரு, அவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் இவ்வளவு செலிப்ரேட் பண்றோமே, இவ்வளோ அன்பா இருக்கோமே, நம்மை போல பல அன்பான உறவுகளை நாம் உண்டு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரா, அப்படியே கீழே பார்க்குறாரு, ஒரு பூமியை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை உண்டு பண்ணுறாரு, பூமியை உண்டு பண்ணுறாரு. சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி உண்டு பண்ணார்? சொல்லி சொல்லியே உண்டு பண்ணிட்டார். சொல்லுங்கள் பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லி சொல்லியே உண்டு பண்ணிட்டார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சமுத்திரம், மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பட்சிகள், புல் புண்டுகள், நீர் வாழும் ஜந்துக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி படைச்சிட்டார். ஆனாலும் அவருக்கு ஒரு திருப்தி வரலை, அவருக்கு என்ன வரலை, திருப்தி வரலை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, பூமியை பார்க்குறாரு, சொல்லி சொல்லி படைக்கிறதுல நம்மளை மாதிரியே ஒருத்தங்களை படைக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியை பார்க்குறாரு. பூமியை பார்த்தா சொல்லுங்கள் பார்க்கலாம், பூமி ஃபுல்லாக புழுதியும் மண்ணும் அழுக்கும் குப்பையுமா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணார் தேவன், இறங்கினார் பூமியில். என்ன பண்ணார்? இறங்கினார். இறங்கி என்ன பண்ணார்? கீழே பார்த்தார். கீழே என்ன இருந்துச்சு? இங்கே இப்போ தாங்க சொன்னேன், இங்கே கீழே என்னங்க இருக்கும்? மண், சொல்லு, புழுதி, குப்பை, தூசு, அழுக்கு எல்லாம் இருந்தது. மறுபடியும் உத்து பார்த்து கீழே இறங்குறாரு. இறங்கி என்ன பண்ணுறாருன்னா, கையை போடுறாரு. எங்கே கையை போடுறாரு? மண்ணுன்னா சும்மா மண்ணுன்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்கள், புழுதி, குப்பை, ஷார்ட்டை இங்கே வைங்கய்யா, புழுதி, மண், குப்பில் கையை போடுறாரு. கையை போட்டு என்ன பண்ணாரா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7 சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7 வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இப்ப என்ன பண்ணாரா, மண்ணை என்ன பண்றாராம், எடுக்கிறாராம். மண்ணை எடுத்து இந்த மண்ணில் தன் கையாலேயே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உருவத்தை செதுக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி இங்கே வா, எழுதுறே உருவாக்கணுமே இப்போன்னு, வா இப்படி வா, மேலே ஏறு, இங்கே தலை வச்சு படு, செல்லக்குட்டிமா இப்படி படு, ஏ அப்படி படுக்காதரா, இங்கே தலைவி, இங்கே தலைவி, கால் இப்படி நீட்டிக்கோ, பின்னாடி நீட்டிக்கோ, ஆ வா, இன்னும் பின்னாடி போ, ஆ அப்படியே படு. மண், குப்பை,
புழுதி அப்படியே எடுத்து அப்படியே ஒரு கட்டி கட்டியாக வைக்கிறார். மண் கட்டியா, என்னது சொல்லுங்க, மண் கட்டியா. வா இப்படி வா, இப்படி வந்து இன்னும் இப்படி, ஆ இப்போ படு, இப்போ படு, இடிச்சுக்க இடிச்சுக்காம படு, கீழே இருங்க. என்ன பண்ணுறது உன்னை இன்னைக்கு கொஞ்சம் மண்ணை எடுத்து மூக்க படைக்கிறார். யோசித்து பாருங்களேன், பக்கத்தில் பார்த்து மூக்கு இருக்குல்ல, மூக்கு இது தானாக வரல, தேவனுடைய விரலால் வந்தது. அப்படியே மண்ணை எடுக்கிறாரு, தலைமுடியை படைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தலைமுடியில் தொட்டுறாதீங்க, உங்கள் தலையை மட்டும், ரொம்ப கோவம் வந்துடும். எதை வேணால் தொடுங்க, தலையை மட்டும் யாரையும் தொட்டுறாதீங்க. நிறைய செட்டிங்லாம் இருக்குது. தலை முடிய படைக்கிறாரு, காதை படைக்கிறாரு, வாயை படைக்கிறாரு, கையை படைக்கிறாரு, உடம்ப படைக்கிறாரு, காலை படைக்கிறாரு, மொத்தத்தையும் படைச்சு பார்த்தா லட்டு மாதிரி இருக்குது. இப்போ இப்படி படித்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கண் இருக்குது, உருவம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, உயிர் இல்லை, வெறும் மண்ணாக இருக்குது. இப்போ இந்த குப்பையையும் அழுக்கையும் தூசியும் எடுத்து இவ்வளவு அழகாக படைச்சிட்டார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லு, கர்த்தர் நினைச்சார்னா எந்த குப்பையில் இருந்தோம், எந்த அழுக்கில் இருந்தோம், எந்த சேத்துல இருந்தோம், சிங்காரத்தவரால் உண்டு பண்ண முடியும். மறந்துடாத, என்ன வேணுமானாலும் மாத்தவரால் முடியும். அவ்வளவு அற்புதமான மகத்தான ஒரு தெய்வம். அல்லேலூயா. இப்ப லட்டு மாதிரி நம்மளை படைச்சிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ சாதாரணமான ஆளா, நீ ஆண்டவர் உன்னை சும்மா படைக்கல, பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு தொட்டு தொட்டு. யாராச்சும் உன்னை பார்த்து நான் மூக்கு இப்படி இருக்குன்னா சொல்லுங்க, இது மூக்கு இல்ல, ஆண்டவர் கையால தொட்டு வளையப்பட்ட. இப்ப என்ன பண்றாராம், வசனம் சொல்லுது, மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசம் மனுஷனுக்குள்ள இல்ல, யாருக்குள்ள இருக்கு, தேவனுக்குள்ள இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு, ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசம் எப்படி இருக்குன்னா, தேவன் எப்படி இருக்காரு, இப்போ தாங்க சொன்ன அசிங்கமா இருக்காரா, அன்பாகவே இருக்கிறார். அந்த ஜீவன் எப்படி இருக்கு, அன்பாகவே இருக்கு, முழுக்க முழுக்க 100% அன்பாகவே இருக்கிற அந்த ஜீவன் இப்போ யாருக்குள்ள போனோம், இந்த குப்பைக்குள்ள, மண்ணுக்குள்ள, தூசுக்குள்ள போயிட்டு இது ஜீவாத்துமாவா மாறணும். அப்ப என்ன பண்ணாரா, இந்த மனுஷனுடைய மூக்குக்குள்ள அவரை வாய வச்சாராம். இந்த வசனத்தை பாருங்களேன், அவன் நாசியிலே எப்படி ஊத முடியும், அப்படியே ஊதிருப்பாரு, அப்படியே கிட்ட வந்து. இப்ப நான் பாக்குறீங்களா, வாய வச்சு ஊதுவேன் நான், ஏன் அவன் உயிரோட தான் இருக்கா, இப்ப எது ஊதணும், சில பாக்குறாங்க வாய வச்சு ஊதுவாரா, சொல்லுங்க. அவர் ஏற்கனவே ஊதிட்டாரு, ஏற்கனவே ஊதியாச்சு. இந்த வாயை வச்சு ஊதும் போது சொல்லுங்க, பார்த்தீங்களா, சொல்லுங்க பாருங்க, வாயை வச்சு ஊதும் போது பக்கத்தில் இருக்கிற மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, அவங்க முகத்தை, வாயை வச்சு ஊதும் போது முத்தம் வருது. என் வாயை வச்சு இங்க ஊதும் போது என்ன வருது, என் கண்ணும் கண்ணும் இந்த கண்ணோட, என் மூக்கு இந்த மூக்கோட, என் வாய் இந்த வாயோட, என் நெத்தி இந்த நெத்தியோட. கொஞ்சம் யோசித்து பாரு, நீ எவ்வளவு விசேஷம், நீ அழுக்கு மண்ணு தூசு குப்பன்னு பார்க்காம தா மூக்க ஊ மூக்கோட, தா வாய ஊ வாயோட, தா கண்ண ஊ கண்ணோட இணைச்சி ஒருங்கிணைச்சி அணைச்சி சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய முத்தத்தாலேயே நான் உண்டான. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சித்தமே உனக்கு முத்தம் கொடுக்கிறது தான்,
முத்தம் கொடுக்கறவங்க முத்தம் கொடுக்காவிட்டாலும் கவலையே படாதே. அல்லேலூயா. அவர் முத்தம் எப்பவுமே உனக்கு இருக்கு, அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. முத்தத்தினால் மனிதன் உண்டானான், தேவனுடைய முத்தத்தால். சொல்லுங்க பார்க்கலாம், நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. அல்லேலூயா. இந்த மண்ணை மாணிக்கமா மாத்தினாரு, இந்த குப்பைய கோபுரமா மாத்தினாரு, இந்த அழுக்க ஆசீர்வாதமா மாத்தினாரு. அழுக்கு குப்பை சேரு அப்படின்னு நினைக்காம, என் கையோடு கையை, என் வாயோடு வாயை, என் கண்ணோட கண்ணை, என் மூக்கில் அவர் வாயை வச்சு ஊதி. இப்போ ஊதுனதுனால இவருக்குள்ள இருந்து என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் மட்டும் இல்லை, அந்த உயிர் அன்பெண்ணும் வடிவில் இருக்கிறது, அன்பெண்ணும் நிறைவில் இருக்கிறது. அந்த அன்பெல்லாம் மனுஷனுக்குள்ள ஊதுறாரு. அல்லேலூயா. அன்பையெல்லாம் மனுஷனுக்குள்ள ஊதி இப்போ மனிதன் அன்பானவனாகவே மாறிவிட்டான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதன் தேவனுடைய அன்பினால் உண்டானவன், தேவனுடைய அன்புக்காகவே உண்டானவன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனுடைய முத்தத்தால் உண்டானவன், தேவனுடைய அணைப்பினால் உண்டானவன், தேவனுடைய பாசத்தால் உண்டானவன், தேவனுடைய அன்பினால் உண்டானவன். அன்பினால் உண்டானவன் மாத்திரமல்ல, தேவனுடைய அன்புக்காகவே உண்டானவன். அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய உயிர் இங்க போனதுனால இப்ப மனுஷன் சொல்ல முடியும், உயிரே இயேசு, உயிரே ராஜனே, என்னுயிரின் உயிரானவரே. சொல்லுங்க பார்க்கலாம், உயிரே இயேசு, உயிரே ராஜனே, என்னுயிரின் உயிரானவரே. இப்போ இந்த அன்பென்ன உயிர் எங்க போயிருக்கு? மனுஷனுக்குள்ள போயிருக்கு. முத்தத்தை கொடுத்து கட்டி பிடிச்சி ரசிக்கிறாரு பாருங்க, ரசிக்கிறாரு பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன்னை ரசிக்கிறாரு பாரு, உன்னை பார்த்து ஜொல்லூர்றாரு பாரு. மணவாளன் மணவாட்டியின் பேரில் மகிழ்வது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன் பேரில் மகிழுகிறா. உன் பேரில் தேவன் மகிழுகிறார். பாருங்க, ஊழியம் செய்யறோம் இல்லையா, 12 வருஷத்தில் நிறைய நிச்சயதாமனம், பொண்ணு பார்க்குற வரனு, பையன் பார்க்குற வரனு, கல்யாணம் எல்லாத்துலையும் எங்களை தான் முன்னாடி கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. நாங்கள் முன்னாடி உட்காந்துட்ருப்போம், பொண்ணும் பையனும் பக்கத்தில் தான் அப்படி உட்காந்துட்ருப்பாங்க. ஆனால் அங்கே விடுவாங்களே ஒரு ரவுஸு. அப்போ தான் நான் நினச்சேன், என் வாழ்க்கையில் என் ஊழியத்திலேயே நடக்கிற ஒரு அட்டூழியம் இது தான். அவர் சைடில் ஒரு லுக்கு விடுறதும், இந்த பொண்ணு அப்படி அரை சிங்கிச்சக்கா சில்பா அப்படின்ற மாதிரி அப்படி விடுறதும், அங்கே நடக்குமே ஒரு கதா கதா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஜபம் வேற பண்ணணும். எப்படி பெரிய அக்னி பரீட்சை பாருங்க. அட, கர்த்தர் சொல்கிறாரு, அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை பார்த்து சொல்லு விடுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி, அப்படியே கண்ணை வச்ச கண்ணை வாங்காம பார்க்குற மாதிரி, உன் தேவன் உன் பேரில் பிரியமாயிருக்கிறார், உன் தேவன் உன்னில் மகிழுகிறா. எனக்கு தகுதி இல்லை, நானும் பிள்ளை, இதில் மாற்றம் இல்லையே, பண்புக்கு இல்லை, எனக்கு தகுதி ஓ, நானும் பிள்ளை, இதில் மாற்றமில்லை, அன்பிற்கு ஈடில்லை. இப்போ மனுஷன் அன்பாலேயே படைச்சி, ஆதாமே எந்திரு வா, இக்கட வா அப்படின்னு, வா மடி மேல வந்து உட்கார். ஆதாமே மடி மேல வந்து உட்கார், எந்திரு
காப்பாத்துங்க ஏசப்பா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவருடைய தேவன் ஆதாமோடு அப்படியே உலாவுறாரு. இப்ப ஆதாம் பார்க்கிறான், நான் மண்ணா இருந்தேன், நான் குப்பையா இருந்தேன், மண்ணும் குப்பையுமா இருந்த எனக்கு உசுறு கொடுத்து என்ன உயிரா உங்க அன்பா மாத்தினீங்களே. உயிரேசுவே உயிரே ராஜனே என்னுயிரின் உயிரா. அப்படின்னு யார் பாடுறா? ஆதாம். ஆதாம் பாடு, வெக்கப்படாத ஆதாம். சரி, இது வெக்கப்படுற ஆதாம். ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருக்கும் பாருங்களே. அந்த அன்பை அவர் தனக்குள்ளே வச்சுக்க ஆசைப்படலை. அந்த அன்பை ஒட்டுமொத்த உலகத்திலேயும் ஊற்ற வேண்டும் என்பதற்காகவே மனுஷனை படைச்சார். சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷன் அன்பால் படைக்கப்பட்டவன். மனுஷன் அன்புக்காகவே படைக்கப்பட்டவன். அன்பாலும் அன்புக்காகவும் படைக்கப்பட்ட மனுஷன் நமக்கு தெரியும் என்ன ஆயிட்டான், விழுந்து போயிட்டான். என்ன ஆயிட்டான், விழுந்து போயிட்டான். விழுந்துரு, கீழே கீழே உட்காந்துக்கோ. விழுந்து போயிட்டான் மனுஷன், என்ன ஆயிட்டான், விழுந்து போயிட்டான். இப்ப வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புஸ்தகம் 2:1 வாசிங்க பார்க்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 2:1 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து உங்களை உயிர்ப்பித்தார். சோத்திரம். இப்பதான் உயிரோடு எழுப்பினாரு, செம்மையானவனா உண்டாக்குனாரு, அன்பானவனா உண்டாக்குனாரு, அருமையா உண்டாக்குனாரு. ஆனா மனுஷன் என்ன ஆயிட்டானா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் சேற்றிலும் மறுபடியும் போயிட்டு சிக்கப்பட்டானே. அவன் என்ன பண்ணாரு, ஆண்டவர் மறுபடியும் உயிரோடு கூடவே அன்பினால் எழுப்பினார். எப்போ நீ மீட்கப்படும் பொழுது உயிர்ப்பித்தார். அந்த அக்கிரமத்தினால நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே. நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனுடைய பிள்ளையா இருந்த மனுஷன் இப்போ எப்படி ஆயிட்டானா, தண்டனையின் பிள்ளையா மாறிட்டான், கோபாக்கினையின் பிள்ளையா மாறிட்டான், அழிவுக்குரிய பிள்ளையா மாறிட்டான். அடுத்த வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நீ எவ்வளவு தண்டனைக்கு பாத்திரவானா இருந்தாலும் தேவனோ உன் மேல இரக்கம் உள்ளவரா, கருணை உள்ளவரா, கிருபை உள்ளவரா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. எப்ப அன்பு கூர்ந்தாரு சொல்லுங்க, ஆதியில. ஆதியில ஆனா பாதியில விலகி போயிட்ட. பாதியில விலகினதுனால அன்பு பாதியில விலகல. அந்த அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்த இப்போ விழுந்து போன மனுஷனே வாடி இவன் விழுந்து போயிட்டான், என்ன ஆயிட்டான்? ஆனா விழுந்து போன மனுஷனை கிறிஸ்துவோடு கூடவே எழுப்பி உன்னதத்துல உட்கார சொல்லும், பக்கத்திலேயே உட்கார வச்சிட்டாரு. நீ எங்க போனாலும் அவரு உன்னை விட மாட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்பவே முடியாது. அவர் கண்டிருந்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அவர் கண்ல இருந்து, அவர் காதல்ல இருந்து, அவர் அன்புல இருந்து, அவர் பாசத்துல இருந்து நீங்க எஸ்கேப்பே ஆக முடியாது. விழுந்தான், அக்கிரமத்தில் பாவத்தில் செத்தான். ஆனா மறுபடியும் சிப்போ உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லாம சொல்லுங்க பார்க்கலாம், கூட சமமான அந்தஸ்து கொடுத்து அவரோடு கூடவே நம்மளை உட்கார வச்சிருக்கார். எனக்கு தகுதி இல்லையே, ஆனால் நானும் பிள்ளையே, இதில் மாற்றம் இல்லையே, அன்புக்கு ஈடில்லையே. எனக்கு தகுதி இல்லையே, ஆனால் நானும் பிள்ளையே, இதில் மாற்றம் இல்லையே. அன்பு கைகள் உயர்த்தி, இயேசுவே உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும், இயேசுவே உம்மை இதயம் ஒன்று போதும், இயேசுவே உம்மை பிரியாத வரம் ஒன்று வேண்டும், இயேசுவே உம்மை இதயம் போதுமே, உயிரே உயிரே இயேசுவே, உயிரே ராஜனே, இன்னுயிரின் உயிர், உயிரே 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 இயேசு, உயிரே உயிரின் உயிரானவரே. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பரபரப்பாய் பேசப்பட்டது. என்னன்னா, ஒரு கலெக்டர், பேர் புகழ் பெற்ற ஒரு கலெக்டர், அந்த கலெக்டருக்கு ஒரு டிரைவர், 30 வருஷமாக டிரைவ் பண்ண ஒரு காரில், கலெக்டர் கார் சீட்டில் பின்னாடி உட்காருவார் காரில். இவர் தான் அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறது, எங்கே வேணாலும் அந்த டிரைவர் கூப்பிட்டு போவார். இப்போ டிரைவருக்கு வயசாயிடுச்சு, 30 வருட எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. இப்போ ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அந்த டிரைவரை பார்த்து, 30 வருஷம் நீங்கள் ஓட்டினீங்க, நான் பின்னாடி வந்தேன், இன்றைக்கி நீங்கள் பின்னாடி உட்காருங்க, நான் உங்களை வச்சு ஓட்டுறேன்னு கலெக்டர் என்ன பண்ணாருன்னா, கார் ஓட்டுறாரு. எவ்வளோ தூரம் ஓட்டுறாரு? அவர் வீட்டிலருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு 1/2 கிலோமீட்டர் திரும்பி வரார். இந்த செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. என்ன தெரியுமா, ஒரு கலெக்டர் டிரைவரை பின்னாடி உட்கார வச்சு கார் ஓட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கலெக்டரை புகழ்ந்தாங்க, வாயார புகழ்ந்தாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இன்னாதான் கலெக்டர் கார் ஓட்டினாலும் டிரைவராக முடியாது, இன்னாதான் டிரைவர் பின்னாடி உட்காந்தாலும் கலெக்டராக முடியாது, ஆனால் ஓன் தேவன் பின்னாடி வச்சு உன்னை ஓட்டலை, அவர் பக்கத்திலே உன்னை உட்கார வச்சிருக்கிறாரு. 1/2 கிலோமீட்டர் இல்லை, சில நிமிஷத்துக்கு ஒரு
ஒரு பெரிய போஸ்டரை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இல்லை, காலம் ஃபுல்லாக அவர் உன்னை தம்முடைய அருகாமையில் வைத்து கொள்ள ஆசைப்பட்டு அவர் இறங்கி வந்தார். நீ இறங்க முடியாத இடத்துல அவர் இறங்கி வந்து அவர் வேலை பார்த்து நம்மை அவர் பக்கத்தில் அவருக்கு சமமான நிலையில் உட்கார வச்சிருக்காரு. இது எத்தனை ஒரு பெரிய பாக்கியம். ரெண்டு கைகளை உயர்த்து, யாரும் கொடுக்காத ஸ்லாக்கியம் அப்பா, இது யாரும் கொடுக்காத ஒரு ஸ்லாக்கியம். எனக்கு தகுதி இல்லை, நானும் மாற்றம் அன்புக்கு ஈடில்லை.